அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 19/9/2021 பிளவு வருடம் புரட்டாசி மாதம் 3 ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை, யமகண்டம் 12 முதல் 1:30 வரை, சூரிய உதயம் 6:03, சூரிய லக்னம் கன்னி. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேசம் ராசி நண்பர்களே, இன்று தியானம் அல்லது பிரார்த்தனையாக மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் உங்களுக்காக சாதகமானதாக கூட ஆக்கிக் கொள்ளலாம். இன்று வெற்றி பெறுவதற்கு உறுதி உங்களிடம் நிறையவே இருக்கு. முக்கியமான முடிவுகளை எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை உங்கள் பணிக்கான பாராட்டு நிச்சயம் கிடைக்கும். இது உங்கள் மனதில் மகிழ்ச்சியை அதிகரிக்கவும் உதவும். இன்று உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக தான் இருக்கும். உங்களுடைய சொத்துக்கள் அதிகரிக்கும். முக்கிய முதலீடுகளில் இன்று பணத்தையும் நீங்கள் சேமிக்கலாம். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய துணியிடம் அன்பை வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும். இன்று நல்ல ஆரோக்கியத்தையும் பராமரிக்கலாம். இன்றைய நாளை நீங்கள் ரொம்பவே நல்லா பயன்படுத்தி கொள்ளலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். தைரியம் மற்றும் உறுதி உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று உங்களுடைய பணியிடத்தில் வளர்ச்சி நிறையவே இருக்கும். நீங்கள் ரொம்பவே விரைவாகவும் தெளிவாகவும் எளிதாக முடிவெடுப்பீங்க. இன்று உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய நிதி நிலைமையில் நிறைய முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய சேமிப்பு அதிக அளவு உயரும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களையும் கொண்டாடுவீங்க. இதனால் இருவரிடையே நல்ல வகையான புரிந்துணர்வும் இருக்கும். இன்று நீங்கள் ரொம்பவே ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாளை நீங்கள் ரொம்பவே நல்ல நாளாக பயன்படுத்தி கொள்ளலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று பதட்டமும் கவலையும் இருக்கும். உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செயலாற்றுவது ரொம்பவே நல்லது. இன்று உங்களுடைய பணிகள் அதிகமானதாக தான் இருக்கும். சிறப்பாக திட்டமிட்டு மிக சரியாக பணிகளை நீங்கள் ஆற்ற வேண்டும். இன்று உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் வாய்ப்புகளும் நிறையவே தான் இருக்கு. என்றாலும் கூட நீங்கள் அதிகமாக சேமிக்க முடியாது. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களின் சில கருத்துக்களை உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்ள இன்றைய நாள் உங்களுக்கு உகந்ததல்ல. எனவே மற்றொரு நாளைக்கு தள்ளி போடலாம். இன்று உங்களுடைய உரையாடும் போது நீங்கள் ரொம்பவே கவனமாக தான் பேச வேண்டும். இன்று உங்களுடைய செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். நீங்கள் அதிக நீரை பருகுவதன் மூலம் உங்களுடைய செரிமான பிரச்சனைகளை கட்டுக்குள் கொண்டு வரலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்று இழப்புகள் நேரா வண்ணம் கவனித்து செயலாற்ற வேண்டும். நீங்கள் ரொம்பவே பொறுமையாக இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இன்று உங்களுடைய பணிகளை பொறுத்தவரை நிலுவையில் இருக்கும். உங்களுடைய பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் துல்லியமாக முடிக்க திட்டமிட வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்று உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகமான பொறுப்புகள் காரணமாக உங்களுடைய பணம் அதிக அளவில் செலவாகும். தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டியது அவசியம். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணியிடம் உணர்ச்சி வசப்பட்டு வன்மையாக நடந்து கொள்வீங்க. உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க அதனை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிற்று உப்பசம் காரணமாக சில பிரச்சனைகளும் ஏற்படும். காரம் மற்றும் எண்ணெய் வகை உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதிக நீரை பருக வேண்டும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று ஓய்வில்லாமல் உழைப்பீங்க. உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இன்று பயனுள்ள முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயனும் இருக்கும். இது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும். இன்று உங்களுடைய நிதி நிலைமை சிறப்பானதாக தான் இருக்கும். உங்கள் எதிர்காலத்திற்காக பணத்தையும் நீங்கள் சேமிப்பீங்க. இன்று நீங்கள் வெளியிடங்களுக்கு கூட சென்று வரலாம். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியான புரிந்துணர்வும் இருக்கும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரொம்பவே சிறப்பானதாக தான் இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் உங்களுக்கு இருக்காது.
கன்னிராசி நண்பர்களே, இன்று சம்பவங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய உங்களுடைய செயல்களை நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்பவே அவசியம். முக்கியமான முடிவுகளை நீங்கள் வேறு நாளைக்கு கூட தள்ளி வைக்கலாம். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணிகள் அதிகமானதாக தான் இருக்கும். தவறுகள் நேருவதற்கான வாய்ப்புகளும் நிறையவேதாக இருக்கு. இன்று மிகுந்த எச்சரிக்கையும் சிறந்த திட்டமிடலும் உங்களுக்கு ரொம்பவே தேவை. இன்று உங்களுடைய நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு ரொம்பவே குறைந்ததாக இருக்கும். தேவையற்ற செலவுகளையும் கூட குறைத்துக்கொள்வது ரொம்பவே அவசியம். இன்று திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் ரொம்பவே அமைதியாக இருக்க வேண்டும். உங்கள் துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வதை முதலில் தவிர்ப்பது நல்லது. உங்கள் துணையுடன் விருப்பப்படி நடந்து கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்று உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாக தான் இருக்கும். என்றாலும் கூட உங்களுடைய கண்களுக்கு போதிய கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று சில ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும். அடுத்தவர் வாக்குறுதியை நீங்கள் நம்பாமல் உங்கள் கடின உழைப்பை நம்பி செயலாற்றினால் வெற்றி நிச்சயம். இன்று உங்களுடைய பணியிடச் சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. உங்கள் சக பணியாளர்களினுடைய ஆதரவும் கிடைக்காது. இன்று உங்களுடைய நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று சில பண வரவுகள் இருந்தாலும் கூட செலவுகளை சமாளிப்பது ரொம்பவே கடினமானதாக தான் இருக்கும். உங்களுடைய பணத்தை சிறந்த முறையில் செலவு செய்ய வேண்டும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனால் உறவில் அமைதியின்மை இருக்கும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் உழைப்பு காரணமாக கால்களிலும் வலி ஏற்படலாம். முறையான உடற்பயிற்சியும் தியானமும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நன்மையை தரும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. பணிகளில் தவறுகள் நேருவதற்கான வாய்ப்புகள் நிறையவேதாக இருக்கு. எனவே கவனமாக பணியாற்ற வேண்டும். இன்று உங்களுடைய நிதிநிலைமையே ரொம்பவே சிறப்பானதாக இருக்காது. இன்று கூடுதல் செலவுகளை சந்திக்க நேரிடலாம். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணிவுடன் மோதல்கள் இருக்கும். உரையாடும் போது அதிகளவு கவனம் தேவை. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பரபரப்பான பணிகள் காரணமாக தலைவலி இல்லை அப்படின்னா கால்வலி கூட ஏற்படலாம். யோகா மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு அதிகப்படியான ஆறுதல்கள் கிடைக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று உறுதியான நற்பலன்கள் கிடைக்கும் நாள். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளில் நீங்கள் அதிகளவு வளர்ச்சியை காண்பீங்க. சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பாங்க. நிதிநிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து வகையில் இன்று வரவு இருக்கும். உங்களுடைய சேமிப்பு உயரும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணியிடம் அன்பை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உறவில் நல்லிணக்கமும் அதிகளவு புரிந்துணர்வு ஏற்படும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றலுடனும் அதிகப்படியான ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்காது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று தடைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் ரொம்பவே சமாளிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் முயற்சி எடுத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான வெற்றியை அளிக்கும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணிச்சுமை அதிகமானதாக தான் இருக்கும். உங்களுடைய பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடிப்பீங்க. இன்று உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்துதான் காணப்படும். பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் நிறையவேதான் இருக்கு. எனவே அதிகளவு கவனம் தேவை. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களின் அகந்தை போக்கு காரணமாக உறவில் நல்லிணக்கம் ரொம்பவே குறைந்துதான் காணப்படும். உங்களுடைய துணையின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு மதிப்பது ரொம்பவே நல்லது. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற எண்ணங்கள் காரணமாக குழப்பங்கள் மட்டுமில்லாமல் தலைவலியும் ஏற்படும். எனவே ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று அதிகளவு அக்கறை கொள்வது ரொம்பவே நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய செயல்களை மேற்கொள்வதில் தடைகள் இருக்கும். ஒரு முடிவை செயலாக்குவதற்கு முன்பு ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும். தகவல் பரிமாற்றத்தில் குறைபாடுகளும் இருக்கும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை சக பணியாளர்களுடனான சூடான விவாதங்கள் அல்லது அகந்தை உணர்வுகள் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காமல் இருப்பது ரொம்பவே சிறந்தது. இன்று உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமானதாக இருக்காது. தேவையற்ற செலவுகளால் உங்களுக்கு அதிகப்படியான கவலைகளும் ஏற்படும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணிவுடன் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவேதான் இருக்கு. எனவே கண்களில் அதிக அளவு கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது.
மீனம் ராசியின் நண்பர்களே, இன்று உங்களுடைய மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக பாதுகாப்பற்ற உணர்வுகளும் ஏற்படும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பதன் ரொம்பவே நல்லது. இன்று உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் சில தாமதங்களும் இருக்கலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும். உங்கள் பணிகளை திறமையாக ஆற்ற நீங்கள் திட்டமிட வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்று உங்களுடைய நிதிநிலைமையை பொறுத்தவரை அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இன்று கூடுதல் செலவுகளும் இருக்கலாம். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குறைவான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். இருவருமே மனம் திறந்து பேசிக்கொள்வது ரொம்பவே நல்லது. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் நீங்கள் கவலைப்படுவீங்க. அதனால் உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே நலிவடையும். எனவே ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகளவு அக்கறை கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நன்மையை தரக்கூடியதாக தான் இருக்கும். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.